தமிழ் சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வந்து 10வது நாளில் போயிட்டுருக்குறோம். 10வது நாள் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு சாதாரண விஷயம் இல்லை. முதல் முறையாக வந்து வித்து சக்தியை காப்பாற்றணும், வித்து சக்தியை வந்து நம்ம வந்து நம்ம உயிருக்கு மேலே காப்பாற்றி நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் வந்துங்க இந்த 10வது நாள் அப்படிங்கிறது ஒரு ஒரு படிக்கல் மாதிரிங்க. அப்புறம் இது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, ஏற்கனவே வந்து வித்து சக்தியை காப்பாற்றி கொண்டுட்டு வந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒரு 25, 30, 40 போகும்போது ஸ்ட்ரகிளாக தெரியும். அடுத்தது வந்து இளம் வயதாக இருக்கிறவங்களுக்கு வந்து வித்து சக்தியை வந்து 10வது நாள் வரை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப, ஏன்னா அவங்களுக்கு வந்து உற்பத்தி ரொம்ப அதிகம். இப்போ ஒரு 20-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 10வது நாள் கடக்கும்போது உண்மையிலேயே பெரிய சாதனையாக இருக்கும். அதே சமயத்தில் அவங்க உடம்புல பயங்கர பூஸ்ட் கிடைக்கும். இப்போது 10வது நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளுங்க. நம்ம வந்து இரட்டை இலக்க நம்பரை நெருங்கிட்டோம். உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் நிறைய டைம் நான் இதில் பயணம் பண்ணியிருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மேலும் சில வீடியோக்கள் வந்து போடலாம் அப்படின்ட்டு நம்ம சகோதரர் வந்து இமெயில் அனுப்பியிருக்கீங்க. இப்போ வந்து இமெயில் ஐடி கொஞ்சம் மாற்றிட்டேன். telhope.com@gmail.com பதிலாக celibacyin@gmail.com அப்படின்னு மாற்றிருக்கிறேங்க. அந்த மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலான்னு பணியோடு கேட்டுக்கிறேன். பர்சனலாக எந்த கிளாரிஃபிகேஷன்னாலும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்றைய தினம் வந்து வந்த கமெண்ட்ஸு ப்ளஸ் அது பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் போயிடலாங்க. அடுத்து வந்து முதல்ல வந்து முத்துசாமி தங்கவேல் காலையில் 10வது நாள் வாழ்க வளமுடன் ஐயா போட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. சேம் டு யூ. நம்ம நீண்ட காலம் பயணிக்கலாங்க. இது சாதாரண விஷயத்தை நம்ம கையில் எடுக்கலை. நம்ம மனித இனத்தோட ஆதாரத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். மிக சிறப்பாக கொண்டுட்டு போகலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிரேம் அவர்களே 5வது நாள் வந்துட்டீங்க. 48 டே சேலஞ்சில் சூப்பருங்க. வாழ்க வளமுடன். கண்டிப்பாக நீங்கள் 48 டேஸ் சேலஞ்ச் அச்சீவ் பண்ணுவீங்க. அதில் அச்சீவ் பண்ண பின்னாடி அதில் அதனால் வந்து வர்ற பெனிஃபிட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நம்ம வித்து சக்தியோட யாருமே நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மனு நெய்ர் ப்ரோ அப்படின்ட்டு, சார் டெய்லி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுங்க, இது யாருமே சொல்லித்தரல, வயசு 31 ஆகுது, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன், நிறையா இழந்துட்டேன், இழந்ததுக்கு காரணம் என்னன்னு இப்போ புரியுது. தேங்க்ஸ் அலாட் சார். 100% ட்ரூங்க. இது வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் மட்டும் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, பலரோட லைஃப்பில் இதை அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைகிறதுக்கும் ஒரு தொழிலில் சக்ஸஸ் ஆகிற கூட வித்து சக்தி ரொம்ப ரொம்ப ஆதாரம்ங்க. இது நானும் நேரடியாக பல முறை அனுபவிச்சிருக்கிறேங்க. எத்தனையோ நாடுகளில் சுற்றி எவ்வளவோ கஷ்டப்பட்டு சக்ஸஸ் ஆகாமல் போய் 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 இழந்து இழந்து மனசு நொந்து போய் கடைசியில் இந்த வித்து சக்தி இழுத்து பிடிச்ச பின்னாடி தான் எனக்குமே வாழ்க்கையில் ஒரு வெற்றி அமைஞ்சது. அது அந்த வெற்றி அமைஞ்சதுனால தான் இன்றைக்கி என்னால் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பேச முடியுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ தான் கரெக்டான விஷயத்தை பிடிச்சிருக்கீங்க. 31 வயசு அப்படிங்கிறது சரியான வயசும் கூட. அதனால் வந்து இதுக்கு மேல் கொண்டு உங்களுடைய உயிர் சக்தியை வந்து நல்ல முறையில் கட்டுப்படுத்தி சரியான பாதையில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம நிச்சயமாக வந்து 80, 90, 100 வயசு வரைக்கும் கூட திடகாத்திரமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி பிரேம் வந்து ஏதோ கேட்டிருக்காரு, ஆண்களுக்கு உங்கள் சேவை கட்டாயம் தேவை, அப்புறம் வந்து வீடியோ வந்து 30 மேலேயே போடுங்க அப்படின்னு நீங்கள் நிறையா தடவை கட்டாயப்படுத்துகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால வந்து இப்போ நான் வீடியோவை போடுறதுக்கு பதிலாங்க ஆடியோவாக போட்டு அதில் வெறும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க. ஏன்னா வீடியோவில் கம்ப்யூட்டர் முன்னால் உட்காந்து அதை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதுங்க அதுக்கான முன் தயாரிப்பு பின் தயாரிப்பு ப்ளஸ் வந்து பேசுகிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் வந்து நான் இப்போ ஆடியோ பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமைதியாக உட்காந்துருக்கும்போது கூட ஆடியோ ரெக்கார்டு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். அதை திரும்ப திரும்ப நீங்கள் நேராக பார்க்கணுங்கிறது கூட இல்லை இல்லைங்களா. சைலண்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு அந்த வீடியோ போட்டு விட்டுட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அது மாதிரி ஆடியோக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். வாய்ஸு கிளியராக வருது அதனால் ஓகேங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி பைட்ஸ் லெட்ஸ் டூ திஸ் கண்டிப்பாங்க. இது வந்து 48 நாளுங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனுங்க. இந்த ஃபவுண்டேஷன் வச்சு எவ்வளவோ சாதிக்க முடியும்.
ஆச்சுங்களா. இந்த ஃபவுண்டேஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு புது புது ரகசியங்களையும் சத்தியங்களையும் அச்சீவ் பண்ணலாங்க. அதுக்கான பயணத்தில் போகலாம். அடுத்தது வந்து ஃப்ரான்சிஸ் ஆண்டோனி அல்டிமேட் ஸ்பீச் சார், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இது வந்து நான் வந்து எதை பார்த்து எழுதி வச்சுட்டோ இல்லை ஒரு குறிப்புகளை எடுத்துட்டோ அது இல்லை நான் போடுற வீடியோவையோ ஆடியோவையோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறதில்லை. நாம் வந்து நீண்ட காலமாக வந்து வேதாத்ரி மகரிஷி இதில் தியானம் தவம் 10-15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு சில டாப்பிக்கை நம்ம நினச்சிட்டு பேச ஆரம்பிக்கும் போதே வான்காந்தத்திலிருந்து அதுக்கான சில சொல்யூஷன்ஸ் தானாக வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வேதாத்ரி மகரிஷி வந்து இந்த கருத்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறதுக்கு போய் ஒரு இடத்துல அமரும்போது நம்மளை சூழ்ந்திருக்கிற மாணவர்களுக்கு நிறைய சொல்யூஷன் தேவைப்பட்டு தான் நம்ம முன்னாளுக்கு வந்திருக்காங்க ஆச்சுங்களா. அவங்க ஏற்கனவே புக்குள்ள எழுதி வச்சுருக்கிறத நம்ம படித்து சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிறத சொன்னோம் அப்படின்னா அது வந்து அந்த மாணவர்களுக்கு தேவையான சொல்யூஷனாக முழுமையான சொல்யூஷனாக இருக்காது. அதே சமயத்தில் நம்ம வந்து எந்த இதுவும் இல்லாமல் அமைதியாக சிவநிலையில் அமரும்போது ஒவ்வொருத்தருடைய உள்ளுணர்வுகளுக்கு என்ன தேவையோ அது வந்து நம்மளை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திட்டு இறைநிலையே வந்து சொல்ல சொல்லிடும் சொல்ல வச்சிரும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்லியிருப்பாருங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போது எதை பற்றி இந்த பிரபஞ்சத்துக்கு நம் தமிழ் சமூகத்துக்கு என்ன என்ன கருத்துக்கள் யுத்த சக்தி காப்பாற்றுறதுக்கு சம்மந்தமாக தேவை இருக்கோ அதெல்லாம் தானாக வரட்டும் வர்றதை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. அது இறைநிலை ஒரு கருவியாக நம்மளை எவ்வளோ நாள் எடுத்துக்குதுன்னு தெரியல. அது எடுத்துக்கிற வரைக்கும் நம்ம பணியை நம்ம தொடரலாங்க. அடுத்தது வந்து முத்துசாமி தங்கவேல் இன்னொரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் ஐயா, தங்கள் தெய்வீக பணி வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். நோ வேர்ட்ஸ் டு சே, எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் குட் வீடியோ, வி வில் ப்ரே ஃபார் ஆல் அவர் குரூப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் 48 டேஸ் விரத். கண்டிப்பாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சாதாரணமாக 48 நாள் அப்படிங்கிறது வந்துங்க ஒரு 50 வயசு 40 வயசு இருக்கிறவங்களுக்கு அது சாதாரண விஷயம். இது வந்து ஒரு 30-40 வயசு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கடுமையாக இருக்குது. ஏன்னா சாதாரண வழியில் வாழ்ந்தாச்சு இத்தனை நாளைக்கு. இது 20-30 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு எதிர்நீச்சலோட எதிர்நீச்சல் தானுங்க. அதையெல்லாம் தாண்டி 48 நாள் முடிச்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய இளைஞர்கள் மாதிரி வந்து தமிழ்நாட்டில் உலகத்திலேயே யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தி கிடச்சிரும். அந்த அதை நோக்கி போகிறதுக்கு தான் இந்த தியானம் யோகா மெடிடேஷன் எல்லாமேங்க. அப்போது அதை நோக்கி நம்ம மாணவர்களையும் நம்ம ஏன்னா நம்ம வித்து சக்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிற தேவை உள்ளே எழுந்துருச்சுன்னா அதோட அருமை புரிஞ்சிருச்சுன்னா மக்கள் தானாகவே வந்து தியானத்தை நோக்கியோ யோகாவை நோக்கியோ மூச்சு பயிற்சியை நோக்கியோ ஜிம்மு நோக்கியோ அதுக்கான வழிமுறைகளை நோக்கி போயிடுவாங்க. அதாவது முதல்ல வந்து சென்னைக்கு போகணுமா கோயம்புத்தூருக்கு போகணுமான்னு ஒரு முடிவுக்கு வரணும் ஆச்சுங்களா. அது எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி போகலாமா வேனில் ஏறி போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமான்னு அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. அதனால வந்து நம்மளோட ஒரே குறிக்கோள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தியை உணர்த்துறது. அதை உணர்த்திட்டோம் அப்படின்னா அதை நோக்கி போகிற பாதையை அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைநிலை தானாக அவங்கள வழிகாட்டிடும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கைங்க. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 48 நாள் விரதம் வந்து வெற்றிகரமாக கண்டிப்பாக நம்ம முடிப்போம். அதுக்கு எல்லாம் வல்ல இறையருள் துணை நிற்கும். அதுக்கு வந்து நான் அதுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு இந்த கொரோனாங்கிற தெய்வம் வந்து எனக்கு துணை இருந்து நிறைய நேரத்தை கொடுத்துட்ருக்கு. அது தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. அப்புறம் மகேஷ்குமார் என்னோடய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிக்கிறாரு, ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக அதுக்காக தான் நான் இருக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்லுவேங்க எல்லாத்துக்கும். அப்புறம் கலை வந்து நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார்னு சொல்லியிருக்கீங்க. காம எண்ணத்திலும் கவர்ச்சி பெண்களிலும் தப்பிப்பது இப்படிங்கிற வீடியோலேருந்து கண்டிப்பாங்க. இது வந்து இதுக்காகத்தான் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது நானாக போடுறது இல்லைங்க. நிறைய எனக்கு இமெயில் மூலமாக வந்து ஒரு நண்பர் வந்து கேள்வி கேட்குறாங்க, நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அதில் வந்து செலக்டிவாக வந்து மக்களுக்கு முக்கியமான தேவைன்னு நினைக்கிறத எடுத்து தான் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன். நானாக க்ரியேட் பண்ணிட்டு பண்ண வீடியோக்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட நின்று போச்சு. கேள்வி கேட்குற கேள்விக்கான பதிலை வச்சு வீடியோ போடுறது தான் இப்போ தொடர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நிறைவேற்றுறது சம்மந்தமாக போடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முழுமையடையும் ஆச்சுங்களா. தேவை ஒன்று இருக்குது, வேறு ஏதோ ஒன்று எடுத்து போட்டுட்டு இருந்தால் அது பயன் இல்லைங்க. நான் வந்து அது முழுமையை நோக்கி கொண்டுட்டு போகணும். ஒவ்வொருத்தரோட சந்தேகமும் கிளியர் ஆகணுங்க. அப்புறம் யுவராஜன்
ராஜ் வந்து சொல்லியிருக்கீங்க, சில விஷயம் நீங்கள் வந்து வெளிப்படையாக போடுங்க, இலைமறை வேண்டாம் ஐயா, புரிதல் இல்லாமல் போயிடும், ரா வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணுங்க, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க, நான் வந்து சில சமயங்களில் வந்து இலைமறை காயாதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அது வெளிப்படையாக நம்ம சொல்லும்போது, ஆனால் நான் மறைக்க போகிறது இல்லைங்க, எதாக இருந்தாலும் நம்ம புரிய வைக்கிறதுக்கான இது தான் முயற்சி பண்ணி அதுக்கு வெவ்வேறு விதங்களில் வந்து எப்படி விளக்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக வந்து ரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது, நாளைக்கு இது பெண்கள் கூட இதை பற்றி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசு வருத்தப்படக்கூடாது. இருந்தாலுமே வந்து நான் எதையும் நிறுத்திட போகிறதில்லை, கண்டிப்பாக வந்து எல்லா கருத்து எல்லாமே வந்து மனிதர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தான் இல்லைங்களா. அதனால் நம்ம தமிழ் சமூகத்துக்கு வந்து எதுவும் மறைக்கப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் வெளிப்படையாக முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். கடைசியில் வந்து இது செக்ஸ் சேனலே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தாட்ஸ் போயிடக்கூடாது இல்லைங்களா, ஏன்னா அது வந்து ஒரு நம்ம ஆளுக்கு பட்டம் கட்டி விடுறதுல மன்னர்கள்ங்க ஆச்சுங்களா, அதனால தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக போகணும்னு பார்க்குறேன். பட் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே புரிகிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், புரியலன்னு நீங்கள் கேள்வியே கேளுங்க, அதுக்கு தனி வீடியோவே போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரான்சிஸ் வாழ்க வளமுடன் சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடனுங்க. சக்தி பிரேம் அவருடையும் அப்புறம் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. விஜய் செங்குட்டுவன் மிக்க நன்றின்னு இருக்கீங்க, தேங்க்ஸுங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலிபஸினால் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுமா, ப்ளீஸ் ட்ரை நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த செலிபஸினால் வந்து ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் ஆச்சுங்களா, அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. ஒரு சில சமயத்தில் வந்து அது சில பரம்பரை சம்மந்தமானதாக கூட இருக்கலாங்க சில விஷயம். அதாவது வந்துங்க, எங்கள் தாத்தாவோட மூக்கு இப்படி இருக்குது, எங்கள் அப்பாவோட மூக்கு இப்படி இருக்குது, என்னோடய மூக்கு இப்படி இருக்குது, அது சார்பாக வருதுன்னு வைங்களேன், என்னோடய மூக்கு வந்து குட்டியாக இருக்கிற மூக்கு நீளமாயிருமா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற மூக்கு பொலிவாயிரும் ஆச்சுங்களா, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து முடி வரணுங்கிற விதி இருந்தால் கண்டிப்பாக மேலும் வலிமையோட நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி வரும். ஆனால் ஹேர் ஃபால் வந்து விழுகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த தற்காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற உணவு முறைகளும் தானுங்க ஆச்சுங்களா. அதுக்கு மெயினான ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்துறது அறவே தவிர்த்துறோனுங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து கடைகளில் விற்கிற இந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, இந்த இயற்கை இல்லாத ஆயில் முறைகளை வந்து கண்டிப்பாக தவிர்த்துறணும். அதை பற்றி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, செக்கில் ஆட்டின எண்ணெயை ரிசர்ச் பண்ணி நல்ல கடையில் வாங்கி பயன்படுத்தணும். அதுக்கடுத்தது வந்து முடிஞ்ச வரை வேக வைக்காத உணவுகளை எடுத்துக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணுங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆடு மாடுகள்லேருந்து ஒரு குரங்குகள்லேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்தோம்னு நம்ம எவ்வளவோ படிச்சிருக்கோம். அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுனால மிருகங்கள்லேருந்து தான் நம்ம வந்திருக்கிறோங்கிறனால எந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிருகங்களும் வேக வச்சு உணவு சாப்பிட்றதில்ல, பச்சையாக தான் சாப்பிட்றாங்க. பச்சையாக நம்மளால் என்னத்தை சாப்பிட முடியும், பழங்களை சாப்பிட்லாம், காய்கறிகள் கொஞ்சம் அளவு சாப்பிட்லாம், இந்த முளை கட்டிய தானியங்கள் சாப்பிட்லாம், சில ப்ளஸ் இந்த மாதிரி வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவு இயற்கையாக ஒரு வேளையாச்சும் காலையில் சாப்பிட்டுட்டு பச்சை தண்ணியில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரம்மச்சரிய விரதத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை நீங்கள் 48 நாள்லேயே உணர முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சோப்பு போட்டு குளிக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஷாம்பை போட்டு தலையில் கழுவிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தேவையில்லைங்க ஆச்சுங்களா. இந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாமேங்க வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக கண்டுபிடிச்சது ஆச்சுங்களா. ஆயிலில் வந்து எண்ணெய் எடுக்கிறது, அமெரிக்கன்ஸ் நிறைய எண்ணெய் எடுக்கிறது இதில் வந்து ரொம்ப இதாகி பணம் நிறைய சம்பாதிச்சாங்க அரபிக்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸு. அதில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் கையெல்லாம் ஆயில் ஆயிரும், கரையாயிரும், அது கழுவவே முடியாது தண்ணி ஊற்றி. அதுலேருந்து வெளிவர்றதுக்காக கண்டுபிடிச்ச அந்த சோப்பிங்க அது உலகம் பூரா பரப்பி அதை வியாபார பொருளாக மாற்றி நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, கடலமாவையோ அரப்பையோ போட்டு தேய்ச்சிக்கலாம் ஆச்சுங்களா, கெமிக்கலே உடம்புல டச் பண்ணிடாதீங்க, அப்போ முடி உதிர்தல் தானாகவே நின்றும் ஓகேங்களா. அப்புறம் பிரம்மச்சரியத்துக்கு இதுக்கான மிகப்பெரிய தொடர்பு இருக்குது, ஏன்னா அதுலேருந்து தான் சக்தி உடல் பூரா கிடைக்குது. அதனால் அது நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே பெரும்பாலும் குறையும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை முறையையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்குங்க. அப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ் ஆண்டனி சார், ப்ளீஸ் ஷேர் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செமன் அண்ட் ஸ்பெர்ம் அண்ட் தயர் கீ ரோல் இன் ஹியூமன் பாடி. ஆண்டனி, நீங்கள் சொல்கிறது வந்து கேட்டிருக்கிறது வந்து செமன் அப்படின்னா என்ன, ஸ்பெர்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நமக்கு வந்து ஒரு வித்து சக்தியில் வந்து ரெண்டு விதமான இது இருக்குது உண்மையிலே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு லிக்விட் திரவமும்
அதுக்கப்புறம் உயிர் சக்தி பொதிந்த வித்து குழம்பும் ரெண்டுமே தான் வரும். அது வந்து இனப்பெருக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அந்த லிக்விடு வரும் முதல்ல, அதுக்கடுத்தது வந்து வித்து உண்மையான வித்தும் வெளியில் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்போ இனப்பெருக்கத்துக்கான திரவம் வெளியில் வருதோ அதுதான் வந்து யூரின்லேயும் தூக்கத்துலேயும் பெரும்பாலும் போகுது, வித்து வெளியில் போகாது சரிங்களா. உடம்பு அந்தளவுக்கு முட்டால் கிடையாது, அதனால் தூக்கத்துலேயும் அதுலேயும் இதுலேயும் போகிறத வந்து ஒரு ஒரு திரவம், சாதாரண திரவம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது வித்து சக்தி அப்படிங்கிறது வந்து அந்த சுய இன்பத்தினாலேயும் இனப்பெருக்க ஈடுபாட்டில் இறங்கும் போது தான் வெளியில் போகுது. இது பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தமிழ் இதை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் விந்து அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து இது ரெண்டாக பிரிக்கலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வித்து வந்து வீணாயிருச்சு அப்படின்னாலே, வித்துக்கான துவக்கக்கட்ட லிக்விட் வெளியில் வருது அப்படின்னாலே உடம்பு வந்து வித்து சக்தி உற்பத்தி பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருது ஆச்சுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நான் என்ன சொல்கிறேன், நம்ம மனசை வந்து தூய்மையாக வச்சுருக்கும் போது இந்த வித்து சக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உடம்புக்கு கொடுக்கக்கூடாது ஆச்சுங்களா. ஏன் அப்படி சொன்னால் அந்த எண்ணங்களை நம்ம போகும்போது இப்போ அப்போ அதனால தான் வந்து உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்துக்களையும் நிரம்பிடுறது. அதுக்கு வந்து அப்புறம் நீங்கள் காயக்கல்பத்துக்கு போகணும், பல இது சிக்கலுக்கு போகணும். அல்டிமேட்டாக வந்து நீங்கள் கிணத்துல தண்ணி சேர்ந்த சேர்ந்த தான் தண்ணி ஊறிகிட்டு இருக்கும். நான் ஊறுது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, பல இடங்களில் இருக்கிற தண்ணி இழுத்து கொடுக்கும், இழுத்து தான் அது தண்ணி ஊறும் ஆச்சுங்களா, தானாக ஊறிடாது. அதனால வித்து சக்தியை வீணாக்கிறதுக்கான எண்ணங்கள்லேயோ வித்து சக்தியை வீணாக்கின சூழ்நிலையோ உருவாக்கிட்டோம்னா உடம்பு மற்ற பாகங்கள் இருக்கிற அத்தனை சக்தியை கொண்டுட்டு வந்து மறுபடியும் வித்து சக்தி உருவாக்கிடும். அதனால எசென்சியலாக உடல் பாகங்களுக்கு தேவையான சக்திகளை குறைஞ்சிட்டே வந்து ஒவ்வொரு பாகமும் வீக் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இது ரெண்டாக பிரித்து வச்சுட்டு இது இது ஆனால் பிரச்சனை இல்லை அது ஆனால் ஓகே அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போகவே வேண்டாம். அதுக்கான வாய்ப்பு கொடுக்காமல் 48 நாள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அப்புறம் பிரம்மச்சரியம் ஃபுட் பற்றி போடுங்க அப்படின்ட்டு நிரஞ்சன் செல்வம் கேட்டிருக்கீங்க. அது சம்மந்தமாக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி காலையில் அப்லோட் ஆகிருக்கு, தயவு செஞ்சு பார்க்கலாம் நிரஞ்சன். அப்புறம் கார்த்திகேயன் டே 9 போட்டிருக்கீங்க, இது வந்து 18 மணி நேரத்துக்கு முன்னாடி, ரொம்ப சந்தோஷங்க. டே 9 தான், இன்றைக்கி டே 10 ஆயிடுச்சு. அப்புறம் மினி பைட்ஸ் சொல்லியிருக்கீங்க, நோ ப்ராப்ளம்ஸ் ஃபார் லாங் வீடியோ, ஈகர் டு லிசன், ரொம்ப சந்தோஷங்க. லாங் வீடியோ போடுறதுக்காகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடியோக்காக மாற்றி ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக இப்போ போடலான்ட்டுங்க. ஏன்னா வீடியோ வந்து கொண்டு நம்மளால் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற வேலைகளும் கூட பாதிக்குது, அதனால் வந்து அது ஒரே ரூமில் ஒரே அறையில் உட்காந்துட்டு சொல்ல வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நான் ஆடியோவாக மாற்றிட்டேங்க, அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து லாங் வீடியோவாக தான் வரும். அதுக்கு உண்மையிலேயே இந்த சக்தி பிரேம் ப்ளஸ் மினி பைட்ஸ் ப்ளஸ் உங்களை மாதிரி அன்பான சகோதரர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போட்டு போட்டு போகும்போது அது முழுமையாக கூட எனக்கே திருப்தி இல்லை. இப்போ அதை நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னீங்க, அதுக்கான சொல்யூஷன் இறங்கலே கொடுத்துருக்கு, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் பெஸ்ட் ஃபுட்ஸ் பற்றியே வீடியோ போட்டாச்சு, நிரஞ்சன் கேட்டிருக்கீங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து 24 மணி நேரத்துக்கு தேவையான கமெண்ட்ஸுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. இது சார் ரஜினி வந்து 4வது நாள் ஐயன் போட்டிருக்காரு, ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி உங்களுக்கு 5வது நாள் நினைக்கிறேன், தமிழண்டா 4வது நாள் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி 5வது நாள் நினைக்கிறேன், வாழ்வு வளமுடன். இன்னும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் டேஸ் போடாமல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அடுத்தது இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் மூலமாக வந்து சகோதரர்கள் வந்து கேள்வி கேட்டதில் இந்த மெயினான கேள்வியாக வந்திருக்கிறது வந்து சுய இன்பத்து மூலமாக முடி கொட்டுமா, உடலில் வரும் மாற்றங்கள் பிரச்சனைகள் மற்றும் அதன் தீர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சுய இன்பம் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ சுய இன்பத்தின் சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறேங்க ஆச்சுங்களா. அதே மாதிரி பிரம்மச்சரியம் இருக்கிறதுனால வர்ற சைட் எஃபெக்ட்ஸ் ஆச்சுங்களா, எது எடுத்தாலும் அதில் நல்லது இருக்குது தீயது இருக்குது இல்லைங்களா. பிரம்மச்சரியத்தோடைய சைட் எஃபெக்ட்ஸ் என்ன, சுய இன்பத்தோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்று இரண்டு வீடியோக்களை வந்து நான் போடலான்ட்டு இருக்கிறேங்க.
ஸோ அது வந்து இன்னைக்கு மதியத்துலேயும் ஈவினிங்லேயும் ஒரு ரெண்டு வீடியோ மாதிரி பப்ளிஷ் ஆகிற மாதிரி பண்ணுறேன். வாழ்க வளமுடன். இன்னும் மேலும் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு syllabusin@gmail.com அப்படி அதுக்கு மெயில் பண்ணுங்கள். syllabusin அப்படிங்கிற டொமைன் நேம் வந்து நம்ம ஏற்கனவே புக் பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா நம்மளோட டாப்பிக்கு சம்மந்தமாக தொடர்பாக இருக்கிற telhope.com இருந்துச்சுங்க, அதை நான் ரெனியூவல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. syllabusin அப்படிங்கிறது நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு, நம்ம உருவாக்க போகிற கண்டென்ட்ஸ் இப்போ யூடியூப் வீடியோஸ் எல்லாத்தையுமேங்க நம்ம ஒரு வெப்சைட் போட்டு அதுலேயே வந்து எல்லோரும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணிக்கலாம். ஒருவேளை வந்து யூடியூப் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு இது ஏதாச்சும் டிசபிள் பண்ணாலும் என்ன பண்ணாலும் நம்ம மக்களுக்கு வந்து அது பயனளிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சில ரகசியங்கள்லாம் வந்து வெளியில் போகிறது பலரும் விரும்ப மாட்டாங்க ஆச்சுங்களா. அதனால் வந்து இது நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேர்றத யாருனாலையும் தடுக்கவே கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து இதில் முக்கியமாக இறங்கிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையின் இப்போ பட்ட அத்தனை அனுபவங்களே திரட்டி தான் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. என்னோடய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது வந்து இந்த உதவி எல்லாருக்கும் செய்கிறது மூலமாக எல்லாம் இது உதவின்னு நினைக்கல, இது என்னோடய கடமையாக நினச்சி செஞ்சிட்ருக்குறேங்க. வாழ்க வளமுடன். நம்ம எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து பயணிக்கலாம். மேலும் வந்து நம்ம சொந்த பந்தங்கள் நட்பு வட்டத்தில் இல்லை ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் இல்லை அதர் இதில் எல்லா பக்கம் நம்மளோட சேனல் பற்றி கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் பலனடைகிறாங்கன்னு வைங்களேன். நம்ம செய்கிறதுக்கு வந்து இது எதையுமே வந்து நம்ம வந்து ஒரு பொருளாதார நோக்கத்துக்காக செய்கிறதில்ல, பலரும் பயனடையணும் அப்படின்ட்டு. அந்த பலரும் பயனடைகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். ஓகேங்க, வாழ்க வளமுடன். இனி நான் அடுத்த கட்ட மதிய வீடியோவுக்கும் ஈவினிங்கான வீடியோவுக்கும் ஆன டாப்பிக்கையும் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். மேலும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட்ஸையும் நான் நாளைய தினம் வந்து 11வது நாள் உங்களுக்கு சொல்கிறேன். வெற்றிகரமாக இன்னைக்கு 10வது நாள் தொடங்கியிருக்குதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.